வர்ஸ் குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலி இன்றைக்கி சண்டேங்கிறதால பால்வாடி லீவு. ஸோ இன்றைக்கி வந்து சுரைமானியும் சாலியும் குளிக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான்கு வகையான மூலிகை நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நொச்சியில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகுது, மறந்துட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வரதுக்கு. இது கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதால நான் இது மாதிரி யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் துளசி, ஓமவல்லி இலை, இது நுனா இலை, இது வேப்ப இலை. நுனா இலை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, அங்கே சுற்றி கொஞ்சம் இதாக இருக்கிறதால அது நிறைய பூச்சிங்க வரும். ஸோ அதில் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் குழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நுனா இலை யூஸ் பண்ணுவேன். இதில் நிறையா பயன்கள் இருக்குது, இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து காம்போடு தான் போடணும். இது வந்து இலையை யூஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் வந்து காம்போடு போடுவேன். காம்போடு போட்டால் தான் இது இன்னும் பெனிஃபிட் வந்து அதிகம், ஓகேங்களா. நாங்கள் பசு மாடு வளர்க்குறோம். அவங்க தாத்தா வந்து அவங்க பேர குழந்தைங்களுக்காகவே இதை வாங்கி வளர்த்துட்ருக்காங்க. இது வந்து சுலைமானோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சுலைமானுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது யாரும் அதை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, அவருக்கு ரொம்ப கோபம் வரும் இது சுலைமானை தொட்டால். இது ரொம்ப செல்லும் சுலைமானுக்கும் சாலிக்கும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசு மாட்டோட பால் வந்து நமக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பசு மாடு வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் இலைகள்லாம் நல்லா சாப்பிடும். அது இங்கே இங்கேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து அதிகமாக வந்து இது மாதிரி இலை நிறைய கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இதெல்லாம் கேட்டிங்கன்னா இது ரொம்ப சாப்பிடுவோம், விரும்பி சாப்பிடுவோம். அப்புறம் அருக்கம்புல், இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அருக்கம்புல் நிறையா இருக்கும். அருக்கம்புல் அது டெய்லி அது அருக்கம்புல் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேய்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் சொல்லாமல் மழை விட்டு விட்டு பேஞ்சிட்ருக்கிறதால நல்லா தலையில் நல்லா முளைச்சி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுது. அதுலேருந்து வர பால் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது பல இலைகளை சாப்பிட்றதால அதுலேயும் நம்ம கிடைக்கிற பால் வந்து ரொம்ப சத்தானது தான் சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் மாமனார் வந்து நல்லா இதுக்கு புண்ணாக்கு அது மாதிரி நிறையா வைப்பாங்க, அது வயிறு ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது சும்மாவே விட மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க பேர குழந்தைங்க குடிக்கிற பாலாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுமா. ஸோ அதனால் வந்து அவங்க மாட்டுக்கு போகிறது கூட ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை தான் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. கோழி வளர்க்குறோம், வீட்டுக்கு தேவையான முட்டைங்களை கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் கொஞ்சம் ஆர்கானிக்காக நம்ம செய்வோங்கிறதால, எங்களுக்கு இட வசதி இருக்கிறதால இது மாதிரி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நல்லா எரியுது, தண்ணியை நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இலையை வந்து இதில் போட்டுருவோம். ஏன்னா இது கேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது எப்படியும் நல்லா இது க்ரீனிஷ் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா கொதிச்சால் தான் இது கிடைக்கும், க்ரீனிஷான இது கிடைக்கும். ஸோ அடுப்பு பாட்டுக்கு நம்ம எரிச்சு விட்டு விறக வச்சிட்டோன்னா அது பாட்டுக்காக எரிஞ்சிட்ருக்கும். நம்ம அது மற்ற வேலையை நம்ம பார்த்துட்டுருக்கலாம். இதை வச்சுட்டு அதுக்கு சுலைமானுக்கும் சாலிக்கும் மார்னிங் ஃபுட் ரெடி பண்ணணும். ஸோ பாய், தேங்க்யூ. மாலையில் போட்டுக்கலையா, அது போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா எரிச்சு விட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் இது மாதிரி க்ரீனிஷாக அதே மாதிரி கலர் வரும். இது வந்து தலைக்கு பிள்ளைங்களுக்கு ஊற்றலாம். வீக்லி டூ டைம்ஸ் வந்து இது மாதிரி சளி டைமில், ஜுர டைமில், இது மாதிரி ஃபீவர் இருந்துச்சுன்னா இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. இதனால் வந்து என்ன ஆகும்னா, நான் வந்து ஃபீவராக இருந்தாலும் சரி மூணாவது நாள் இதுமாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருவேன் தலைக்கு. அதேமாரி கோல்டு இருந்தாலும் சரி மூணாவது நாள் இதுமாதிரி தண்ணியை ஊற்றி விட்டுருவேன் தலைக்கு. அதுக்கு கோல்டு டைமில் வந்து மூணாவது நாள் இது மாதிரி செஞ்சு நம்ம தலைக்கு ஊற்றணும்னா கண்டிப்பாக சரி கோல்டு வந்து கம்மியாகும். அந்த இருமலும் சரி சரியும் சரி கம்மியாக இருக்கும். நல்லா தெரியும். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க, பாய் சொல்லுங்கள்.